சிம்ம ராசி நேயர்களுக்கு துர்முகி வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்கள், அதாவது மகம் நட்சத்திரம் மற்றும் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் அமோகமான பலன்கள் தான் காத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் குரு பகவானும் சற்று மன உளைச்சல்களையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது இந்த துர்முகி வருடத்தில் சித்திரை மாதத்திற்கு மேல் ஆடி மாதத்திற்குள் ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றங்களையும் இவர்கள் எதிர்பார்க்கலாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆடி மாதத்திற்கு பிறகு இவர்களுக்கு நல்ல பலன்களை காத்து கொண்டிருக்கின்றன. அறுவை சிகிச்சை ஏற்படுவதோ அல்லது உடல் ரீதியாக ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் ஏற்படுவதோ இந்த ராகு ஜென்மத்தில் இருப்பதனால் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே எந்த ஒரு மருத்துவ ரீதியான அறிவுரைகளை ஆடி மாதத்திற்கு பிறகு மேற்கொண்டால் நல்லது. சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு சற்று மன உளைச்சலான ஒரு காலகட்டமாகவே இருந்து வருகிறது. ஆடி மாதத்திற்கு பிறகு மருத்துவ ரீதியாக எந்த ஒரு அறிவுரையும் இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அறுவை சிகிச்சை மேற்கொண்டாலும் இவர்கள் ஆடி மாதத்திற்கு பிறகு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வரலாம். பொதுவாக இந்த துர்முகி வருடத்தில் இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு, அதாவது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யேகமாக தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்படும். புதிய தொழில் முயற்சிகளும் புதிய தொழில் வருவாய்களும் இவர்களுக்கு உண்டு. வெளிநாடுகளிலிருந்து நல்ல வாய்ப்புகள் வந்து முக்கியமாக இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் நவம்பர் மாதத்திற்கு மேல் நல்ல ஒரு மாற்றத்தை இவர்கள் காணலாம். நிறைய வாய்ப்புகள் இவர்களுக்கு வரும் பொழுதிலும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பார்த்து கொள்வது இவர்களுடைய கையில்தான் உள்ளது. சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக, இந்த சந்திர தசா ஏற்படும் பொழுது மன உளைச்சல்கள் ஏற்படும். மன நிம்மதி இல்லாமலும் மன குழப்பங்களுடனும் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் பாதிக்கப்படும். ஆகவே இவர்கள் பெண்கள் முக்கியமாக சிவன் கோவிலுக்கு திங்கட்கிழமைகளில் சென்று மாலை நேரங்களில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் மன ஒருநிலைப்படுத்தி மனக்குழப்பங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வை காணலாம். இந்த துர்முகி வருடத்தில் சித்திரை மாதத்திலிருந்து ஆடி மாதத்திற்குள் குறிப்பாக இந்த சிம்ம ராசி நேயர்கள் பெண்கள் வந்து திருமணம் நிச்சயித்திருந்தால் இவர்கள் திருமணத்திற்கு முன் அவர்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டுமோ அந்த கிரகங்களுக்கு பரிகாரம் செய்த பின்னரே திருமணம் செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த ஆடி மாதத்திற்குள் திருமணம் செய்பவர்களுக்கு திருமண நேரத்தில் ஏதாவது உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே சித்திரை மாதத்திலிருந்து ஆடி மாதத்திற்குள் திருமணம் செய்யும் பெண்களுக்கு பரிகாரம் செய்த பின் திருமணம் செய்து கொள்வது நல்லது. மற்றபடி இந்த குரு பெயர்ச்சியானது சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே அமைந்திருக்கிறது. ஜூலை மாதத்தில் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசிக்கு நல்ல அமோகமான பலன்களை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை மற்றும் தொழிலில் நல்ல அபிவிருத்தி, சொத்துக்கள் இதுவரையில் இருந்த தடங்கல்கள் நீங்கி பிறந்த வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கட்டும் அல்லது இவர்கள் புதிதாக வாங்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கு மேல் நல்ல பலன்களை இவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல ஆர்வமும் முன்னேற்றமும் ஏற்படும். இருந்த போதிலும் ராகு பகவான் ஜென்மத்தில் இருப்பதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இந்த குழந்தைகளுக்கு பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, 1 வயதிலிருந்து 12 வயது வரையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், படிப்பில் கவனம் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுடைய ஜாதகப்படிக்கு எந்த கிரகம் பலவீனமாக இருக்கோ படிப்பிற்காக அந்த கிரகத்திற்கு இவர்கள் பரிகாரம் செய்து கொண்டால் நல்லது. மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த துர்முகி வருடம் ஒரு பெரிய வரப்பிரசாதமான வருடமாகத்தான் அமைகிறது. அடுத்த வருடம், அதாவது தை மாதத்திற்கு மேல் பங்குனி மாதம் வரைக்கும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நேயர்களில் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலம் என்றே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் இந்த வருடம் இவர்கள் சம்பாதித்து விடலாம். அடுத்த வருடம், அதாவது தை மாதம் முதல் 2017 வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பொற்காலமாக அமைகிறது. சிம்ம ராசி நேயர்கள்
பரிகாரம் என்று சொன்னால் பொதுவாக ராகு ஸ்தலங்களும் குரு ஸ்தலங்களும் சென்று வருவது நல்லது. பூர நட்சத்திரக்காரர்கள் பிரத்யேகமாக சிவன் கோவில்களுக்கு சென்று திங்கக்கிழமை அன்று அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வருடம் முழுவதுமே இவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களை இவர்கள் காணலாம். வார வாரம் உங்களுடைய ராசி பலனை தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.